நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வேட்டங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான மணிவண்ணன் சீதா தம்பதிக்கு மூன்று மகள்கள். பாரம்பரியமாகவே கலையின் மீது ஆர்வமிக்க குடும்பத்தில் பிறந்த மூவரும் பாட்டு, நாட்டியம், யோகாவில் சிறந்து விளங்குகின்றனர். மணிவண்ணனின் 14 வயதான இரண்டாவது மகள் சுபானு 3 வயது முதலே யோகாவை கற்க தொடங்கி பள்ளி படிப்புடன் யோகாவையும் திறம்பட கற்று தேர்ந்துள்ளார். மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் தங்கம் வென்றுள்ள சுபானு டிசம்பர் மாதம் அபுதாபியில் நடந்த உலக அளவிலான போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். யோகாவை ஒலிம்பிக்கில் சேர்த்தால் கண்டிப்பாக நாட்டிற்காக தங்கம் வென்று வருவேன் எனவும் கூறுகிறார். நான் 3 வயசுல இருந்து யோகா கத்துக்கிறேன். ஆசிய அளவில் தாய்லாந்துல நடந்த காம்படிஷன்ல 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். அபுதாபியில வேர்ல்ட் லெவல் நடந்த காம்படிஷன்ல 1st கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 312 ஆசனம் ஆணி மேல 15 நிமிஷத்துல பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கான மருத்துவ ஆலோசகராக பணியாற்றி வரும் சுபானுவின் தாயார் சீதா மகளுடன் சேர்ந்து ஆர்வமாக யோகா கற்றதன் பலனாக அவரும் உலக யோகா போட்டியில் பங்கேற்று வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். அபுதாபியில நடந்த உலக யோகா போட்டி சாம்பியன்ஷிப்ல 1st தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. நானுமே வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கேன். நடந்த யோகா போட்டிக்கு ஆசிய அளவில் நடந்த யோகா போட்டியில நானும் 1st கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். எங்க குடும்பமே யோகா செய்வாங்க. தன்னார்வலர்களின் நிதி உதவி மூலம் சுபானுவும் அவரது தாய் சீதாவும் யோகா போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் பரிசுகளையும் குவித்து வரும் நிலையில் தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க பொருளாதார நிலை தடையாக உள்ளது. எங்க பொருளாதார தடையினால நிறைய காம்படிஷன் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சா ஒலிம்பிக்ல யோகாவை கொண்டு வந்தா அதை நான் 1st பிரைஸ் வின் பண்ண என்னால் முடியும். இந்த ஊக்குவிக்கிறதுக்கு எங்க பொருளாதார ஒரு தடையா இருக்கு. அதனால ஊக்குவிச்சாக்கா உலக அளவுல ஒலிம்பிக் அளவுல நாங்க எங்க பாப்பா வந்து 1st வருவாங்கன்னு நம்பிக்கையோட தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவும் பெண் குழந்தைகளை பாரமாக பார்க்கும் சமூகத்தில் 3 பெண்களையும் கலை ஆர்வத்துடன் சாதனையாளர்களாக வளர்த்து வரும் மணிவண்ணன் சீதா தம்பதியரை வாழ்த்துவதோடு நாட்டிற்காக இக்குடும்பத்தின் சாதனை தொடர நாமும் உதவலாமே.